தீபக் சாகருக்கு பதில் மாச்சு வீரர் யார்? சிஎஸ்கே சிஇஓ காசி விஸ்வநாதன் அதிரடி. முக்கியமான அப்டேட், வாங்க அது என்ன தகவல்னு கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். அதாவது நடப்பு ஐபிஎல் சீசன் சென்னை மற்றும் மும்பை அணிகளுக்கு மிகவும் மோசமானதாக அமைந்து உள்ளது. தொடர்ந்து 4 போட்டிகளில் தோற்று 5வது போட்டியில் சூப்பராக கம்பேக் கொடுத்து ஆர்சிபி அணியை வீழ்த்தியது சென்னை அணி. ஆனால் அடுத்த போட்டியிலே மீண்டும் குஜராத்துக்கு எதிராக ஒரு தோல்வி. குஜராத் அணி சென்னை அணியை அவ்வளவு எளிதாக தோற்கடித்து விடவில்லை. கடைசி வரை போராடிதான் வெற்றி பெற்றது. இதனால் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வீரர்கள் நல்ல ஃபார்மில் தான் இருக்கிறார்கள். சியோன் துபே, கிறிஸ் ஜோர்டான் இருவரும் தவறு செய்யாமல் இருந்திருந்தால் சென்னைக்கு 2வது வெற்றி கிடைத்து இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் அப்படி நடக்கவில்லை. மேலும் இந்த சீசனில் 10 அணிகள் இருப்பதால் சென்னைக்கு பிளே ஆஃப் வாய்ப்பு இன்னும் பறிபோகவில்லை. தற்போது இருக்கும் இடத்திலிருந்து நல்ல கம்பேக் கொடுத்து அடுத்து வரும் 8 போட்டிகளிலும் சென்னை வெற்றி பெற்றால் நிச்சயமாக பிளே ஆஃப் சென்று விடும். இது நினைத்து பார்க்க கஷ்டமான விஷயமாக தெரியும். ஆனால் T20யில் எதுவும் நடக்கும். இந்த நிலையில் சிஎஸ்கே பற்றின முக்கியமான அப்டேட் ஒன்றை சிஇஓ காசி விஸ்வநாதன் தெரிவித்து உள்ளார். அதில் நடப்பு ஐபிஎல் சீசனில் சென்னை அணியில் பவர் பிளே மற்றும் டெத் ஓவர்களில் விக்கெட்டுகளை கைப்பற்ற சரியான பவுலிங் காம்பினேஷன் இல்லை. இதற்கு முன்னர் இந்த பொறுப்பை சிறப்பாக செய்து வந்த தீபக் சாகர் காயங்காரணமாக ஐபிஎல் தொடரிலிருந்து முழுவதுமாக விலகிவிட்டார். இந்த மாத இறுதிக்குள் அணிக்குள் திரும்பி விடுவார் என நம்பப்பட்டது. ஆனால் அவருக்கு 2வதாக முதுகிலும் காயம் ஏற்பட்டது. இதனையடுத்து அவர் அடுத்த 4 மாதங்களுக்கு ஓய்வு எடுக்க உள்ளதாக அறிவிப்பு வெளியானது. அதனால் அவருக்கு பதிலாக வேறு ஒரு வீரரை தேட வேண்டிய சூழலுக்கு சிஎஸ்கே நிர்வாகம் தள்ளப்பட்டது. அதன்படி இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சாளர் இசான் சர்மாவை சிஎஸ்கே எடுக்கப் போவதாக சொல்லப்பட்டது. மும்பை மைதானங்களில் டெஸ்ட் பவுலர்கள் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றனர். அதனால் இவரை எடுக்க சிஎஸ்கே முயற்சி செய்து வருவதாக செய்திகள் வெளிவந்தன. இந்த நிலையில் இது குறித்து சென்னை சூப்பர் கிங்ஸ் தலைமை செயல் அதிகாரி காசி விஸ்வநாதன் விளக்கம் கொடுத்து உள்ளார். அதில் தீபக் சாகர் விஷயத்தில் நாங்கள் எந்தவித தலையீடும் செய்யவில்லை. அவருக்கு பதிலாக மாச்சு வீரர்களை தேர்வு செய்து அணி குழுவிடம் அனுப்பி உள்ளோம். அவர்கள் இதுவரை எவ்வித பதிலும் தெரிவிக்கவில்லை. தீபக் சாகருக்கு பதில் இந்திய பவுலர் யாரையும் தேர்வு செய்யவில்லை என காசி விஸ்வநாதன் கூறியுள்ளார். இதன் மூலம் இசான் சர்மாவை சிஎஸ்கே அணி எடுக்க வாய்ப்பு இல்லை என தெரிகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்திய பவுலரை தேர்வு செய்யவில்லை என்றால் கட்டாயம் அது வெளிநாட்டு பிளேயர் தான். அது யாராக இருக்கும் என்ற கேள்விக்கு உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.